வந்தால் போவாத ரெண்டு, அறுபதும் போவது ரெண்டு, பிறப்பு இறப்பு உண்மை தீமை ஆண் பெண் மேடுவதும் சொல்றோம் என்ன தெரியுது பிரதான ஒரு குட்டி எனக்கு சொந்தமான உள்ள இருக்கு. ஆட்டுக்குட்டி இருக்கு, பூனை குட்டி இருக்கு, சரி நாய் குட்டி இருக்கு, ஒருத்தர் நாய் குட்டி முடிச்சாரு, ஒருத்தர் இது மாதிரி இருக்கு. எனக்கு சொந்தமான குட்டி பிடிக்க, என்ன குட்டி? மான் குட்டி. மான் குட்டி எல்லாத்தையும் குட்டி குட்டிங்க, மாட்டு போட்டா மாட்டு குட்டி தான் சொல்றாங்க. அது மாடு இல்ல, பத்து மாதம் ஈன்றுவது ஒரு தாயும் ஒரு பசுமாடு. பசுமாடு பசு ஈன்றுவது ஈன்றதுக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது தாய்க்கும் ஒரு பசு குத்தம் சம்பந்தம். அது ஒரு கண்முறு முன்னுரை சாபம், கண்ணு மதரசி அப்படிங்கிற குடத்த சாபத்தின் கன்று ஈனப்பட்டது சொல்லுவோம். கண்டு குட்டி பரம்பரை வேட்டையா பஞ்சத்துக்கு வேட்டையா? வேட்டைக்கு வரலங்க, விட்டுட்டு போனது தொட்டு குடிக்க வந்துருங்க. வேட்டைக்கு வரல, என்ன தவறு செஞ்சுட்டாலும் உடனே நம்ம கொண்டு வரக்கூடாது. என்ன நாம இல்ல தவறு செஞ்சோம் தெரியா போயிடும். அவன் செஞ்ச தவறை உணரணும். அதற்காகத்தான் காவல்துறையில வச்சு அவன்மே இந்த மாதிரி கஷ்டமான படக்கூடாது, அண்ணமே இந்த தவறுகள் செய்யக்கூடாது, கொண்டாச்சு வச்சுங்க அப்படின்னு அதோட போயிடுவேன். தெரியுமா இருபதற்காக தமிழ் தமிழ் என்ன நடக்கிறது தெரியா போயிடும். நிலை அறுவை வெயிலுக்கு தெரியாது, வெயில் அறுவை சக்கரை மடி சாப்பிட்டா போதுமா? தோப்பு வேணும், கசப்பு வேணும், கசப்பு உண்டாகணும் இல்லையா? சரி இவ்வளவு விஷயங்கள் தெரியல, நீங்க யாரும் நீர் வர காரணம் என்ன? நீர் வரண்டா மூணு நாள நீர் கடுப்பு யாருக்கு? யாருக்கு நீர் வர காரணம்? ஒரு விஷயங்க இப்ப தலை வலிக்குது, தலை வலிச்ச மறந்து போடுறோம். எங்க போடுறோம்? தலையில போடுறோம். மூக்கு அடிக்குது, மூக்கு சுந்தரம், எங்க போடுறது? மூக்குல போடுறோம். கண்ணு அடிபடுது, போடுற நினத்துல நெஞ்சு அடிபடுது, போடுற மருந்து நெஞ்சு. நீர் கடுப்பு மட்டும் ஏன் அந்த இடத்துல மட்டும் அடிக்கிறது இல்லை? நீங்க வேறு நம்பி அது
கூட பிறந்த கூட பிறப்பது தங்கை, கூட பிறப்பது மனைவி, கூட பிறப்பது மகன். ஆ 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
Yeah.
இந்த குட்டியை பிடிக்கணும். வேற எந்த குட்டியும் கண்ணார விட நாசார விட நினைச்சுக்க கூடாது. நீங்க எனக்கு பாடணும்னு சீக்கிரமாக சொல்லுங்க. அவன் அதனை அழிப்பதற்காக
என்னை விட்டுதான் ஒரு நொடியில் பாவம் செலுத்திருப்பேன் நம்பினார் அப்படின்னு அதுலப்பட்டவன் ஆணவம் அவர் சொன்னார். அப்பொழுதான் நான் ஞானிலே பெறுவது அப்படியா என்ன இப்போ ஒரு பாலம் இதை நீ சரியாக உறுதியாக அமைக்கிறாய் என்று நடக்கும்போது பாலம் முடிஞ்சு போச்சுனா நீ எனக்கு அடிமை ஒருவேளை அது ஒடிய நான் உனக்கு அடிமை அப்படின்னு அர்ஜுனனுக்கு மாந்தனனுக்கு போட்டி அங்க ஆறுநிலை பெருமான் பார்க்க அர்ஜுனன் ஒரு பாலம் அமைக்கிறான். அங்க ஸ்ரீ ராமதேவன் சொல்லி மூணு வச்சாரு பாவம் ஒடிஞ்சிச்சு. அப்பதான் அர்ஜுனன் கண்ணா இது என்ன லீலை இப்பொழுது இப்படி உடைந்து விட்டது அப்படின்னு மறுபடியும் கிருஷ்ணன் நினைச்சு நடக்கிறாரு ஒரு எனக்கு இருக்கு எங்க பிடித்திருந்தாலும் வேண்டாம் என்று வெறுப்பு தெரிவிப்பது அச்சம் மனம் நாணம் பழைய பெண்கள் பெண்களுக்கு கொடுத்த நான்கு வரை கூட பார்த்து மாத்திரம் புரிந்து கொள்ள முடியும். காரணம் என்ன வேகமா காரணம் என்ன அதுதான் நேரம் வரணும் நிச்சயமாக அந்த குட்டி நீரும் பிடிச்சிக்க மாட்டேன் அதுவும் தேடி வராது பார்க்கலாமா பிடிச்சாச்சா பார்க்கலாமா பிடிச்சு கட்டி முடியாது முடியும் முடியாது நான் சொல்றேன் முடிச்சு கட்டி சரியான வேடு இந்த குட்டியை நீங்க பிடிக்க பக்கத்துல அது கை வரல தொட்டு விழுங்க பாத்துக்கலாம் பிடிச்சு காட்டி நீங்க சொன்ன வார்த்தைக்காண்டு இந்த குட்டியை நான் தொட்டு பிடிக்கல பாக்கலாங்க தெரியுதா என்னுடைய காவல் பெண் தான் பாக்கலாம் மாட்டிக்கு தாரடி மயில தாலே கட்டி போட்டி தேலே தங்கம்
Thank you.
குட்டி வேன்ல வச்சு பிடிச்சுக்கலாம். வேன்ல வச்சு கூட பிடிச்சுக்கலாம். வேன்ல வச்சு கூட பிடிச்சுக்கலாம். நீங்க ஆலோசித்துக்கோ, மானை தூக்கிடுவே. இந்த புற ஆட வேண்டும், இளவரசர் பாட வேண்டும். இருந்தாயி தனோ தந்தை செய்தாய்.
சேர்ந்த அத்துணை குடும்பத்தார்களுக்கும் சுத்துவட்டார நாடகங்களால் சேர்ந்தவர்களுக்கும்
முதலிலிருந்து இறுதி வரைக்கும் அருமையான முறையில் சிறந்த முறையில் ஒளிபெருக்கு அமைத்து கொடுத்த கண் ஒளிபெருக்கு உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் யூடியூப் சேனல் எடுத்த அன்பு மாயகுல மாதவன் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்துடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் கே கருமூலத்தைச் சேர்ந்த ஆர் நாகேஸ்வரன் அவர்கள் சார்பிலும் மீண்டும் நமது வன்னிய பெருமாள் பங்காளிகள் குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை உள்ளவர்களுக்கும் சிறந்த நன்றிகளாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.